ஆர்யா, விஜய் சேதுபதி, ஷியாம், கார்த்திகா ஆகியோர் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படம் புறம்போக்கு என்கிற பொது உடைமை. இப்படத்தை எஸ்பி ஜெகநாதன் இயக்கி வருகிறார். வர்ஷன் இசையமைப்பில் உருவாகும் இப்படத்திற்கு ஏகாம்பரம் ஒளிப்பதிவை கவனிக்கிறார். ஜெகநாதன் தனது பைனரி பிக்சர்ஸ் நிறுவனம் மற்றும் யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் மூலம் இணைந்து இப்படத்தை தயாரித்து வருகிறார். விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இப்படத்தை பற்றி ஜெகநாதன் கூறும்போது, சிறையில் உள்ள எல்லோருமே குற்றவாளிகள் அல்ல, நமது சரித்திரத்தின் பெரும் அத்தியாயங்கள் சிறைச்சாலையில் இருந்து அரங்கேற்றியுள்ளது. மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா போன்ற மாபெரும் தலைவர்கள் சிறைச்சாலையில் இருந்துதான் தங்களது வெற்றி சரித்திரத்தை துவங்கினார்கள். சிறைச்சாலை என் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாகவே இருந்து உள்ளது என்றால் மிகையாகாது. என் படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களின் பெயர்களும் நமது சரித்திரத்தில் இருந்துதான் எடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரையில் பிறந்து பின் ஆந்திராவில் வாழ்ந்த வரலாற்று நாயகன் பாலுவின் பெயர்தான் ஆர்யாவுக்கு சூட்டப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு ஆற்றிய தமிழகத்தின் புரட்சி வீராங்கனையான வேலு நாச்சியார் அவர்களின் பாசறையில் முக்கிய பங்கு வகித்து பின்னர் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை மனித வெடிகுண்டாக மாறி அழித்த குயிலியின் பெயர் கார்த்திகாவுக்கும், ஆங்கிலேயர்களின் கடுமையான தண்டனை முறையை அறிமுகப்படுத்தியவருமான மெக்கலியாவின் பெயர் ஷாமுக்கும், மிகவும் வித்தியாசமான யாரும் எதிர்பாராத ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் விஜய் சேதுபதியின் கதாபாத்திரத்திற்கு யமலிங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கலை இயக்குனர் செல்வகுமாரின் கைவண்ணத்தில் உருவான அந்த பிரம்மாண்டமான சிறைச்சாலை ஒவ்வொரு சதுரத்தையும் தனது நேர்த்தியான ஒளிப்பதிவு மூலம் படமாக்கியுள்ளார் ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரம். தொழில்நுட்ப தேவைகளுக்கு சிறிதும் தயக்கமல்லாமல் படத்தின் தரமே முக்கியம் என உறுதுணையாக இருந்த யூடிவி நிறுவனத்திற்கு நன்றி என கூறியுள்ளார். What?